சென்னை செங்குன்றத்தில் குட்கா இல்லை என்று கூறிய அரிசி கடை பெண் உரிமையாளரை தாக்கிய மதுபோதை ஆசாமியை போலீசார் கைது செய்தனர். செங்குன்றம் அருகே விளங்காடு பாக்கம் மல்லிமாநகர் பகுதியைச் சேர்ந்தவர் வளர்மதி. வீட்டிற்கு அருகிலேயே இவர் நடத்தி வரும் அரிசி கடைக்கு சென்ற அஜய் என்ற நபர் போதையில் குட்கா கேட்டதாக கூறப்படுகிறது. அரிசி கடையில் போதைப் பொருட்கள் எப்படி விற்கப்படும் என்று கேட்ட வளர்மதியையும் கடையில் உடன் இருந்த அவரது கணவரையும் தாக்கியதுடன் கடையில் இருந்த பொருட்களையும் அடித்து நொறுக்கியதாக கூறப்படுகிறது. அப்போது அங்கு வந்த வளர்மதியின் 17 வயது மகன் தாய் தந்தை தாக்கப்படுவதை பார்த்து கீழே கிடந்த கண்ணாடி பாட்டிலை எடுத்து அஜயை தாக்கியதாக சொல்லப்படுகிறது. சம்பவம் பற்றி அறிந்து அங்கு சென்ற போலீசார் அஜயை பிடித்து சென்றனர். அஜயின் தாக்குதலுக்கு ஆளான வளர்மதி சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். தற்காப்புக்காக அஜயை தாக்கிய தங்கள் மகனையும் போலீசார் பிடித்து சென்றதாக வளர்மதியின் கணவர் கூறியுள்ளார். ஃபுல் கஞ்சா போதும், பாட்டில் கிட்டலாம் அடிச்சு உடச்சிட்டு அது மேலேயே விழுந்து எந்திரிச்சு வந்து போக முடியாது. நின்று அந்த இடத்துல நின்று சண்டை போட்டு கிடக்குறான். நம்ம தான் பயந்து அடியே வாங்கிட்டு நம்ம எந்திரிச்சு ஓடுற மாதிரி ஓட வேண்டியதாக இருக்கு. பக்கத்தில் என் பையன் ஓடி வந்து அப்பாவும் அம்மாவும் அப்படி அடிக்காங்கன்னு சொல்லிட்டு ஓடி வந்து அவன் ரெண்டு தட்டி தட்டிட்டு தள்ளி விட்டான். அவ்வளோதான். அவன் எங்கேயோ போய் விழுந்து எந்திரிச்சு ரத்த காயத்தோடு வந்து நின்று என்னை வெட்டிட்டாங்க குத்திட்டாங்கன்னு சொல்லிட்டு அவன் வேற மாதிரி கேஸை தட்டி விட்டான். இப்போ என் பையனை வேற ஸ்டேஷனில் தான் வச்சிருக்கிறாங்களாம். தற்காப்புக்காக அவங்க வச்சிருக்காங்க, அவனை விட்டுருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க போலீஸில். இருந்தாலும் எனக்கு பையனை பார்க்கணும். இங்கே ஹாஸ்பிட்டலில் ரெண்டு நாளாக என் பொண்டாட்டி கூட இங்கே இருக்கிறேன். என் பிள்ளை எப்படி இருக்கிறான்னு கூட தெரியல. எனக்கு பயமாக இருக்கு.